தேனியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்களின் நல்லாசியுடன் ஃபைவ் கே கார் கேர் சர்வீஸ் நிறுவனத்தை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தேனி மாவட்ட தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேரமைப்பு மாவட்ட செயலாளர் திரு திருவரங்க பெருமாள் மாவட்ட பி ஓ திரு வேல்முருகன் மாவட்ட துணைத் தலைவர் திரு முருகதாஸ் மற்றும் பேரமைப்பு நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் தொழில் வர்த்தக சங்கம் நிர்வாகிகள் மற்றும் திண்டுக்கல் வர்த்தக சங்கம் நிர்வாகிகள் கலந்து கொண்டு திண்டுக்கல் ராயல் பர்னிச்சர் என்னும் கடையை திறந்து வைத்து விழாவை சிறப்பித்தனர் முன்னதாக திண்டுக்கல் வர்த்தக சங்கம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட தொழில் வர்த்தக சங்கம் என்று இணைந்து நடத்திய கலந்தாய்வு கூட்டத்தில் ஏகமனதாக சில முடிவுகள் எடுக்கப்பட்டன அதில் வணிக நிறுவனங்களில் தடை செய்யப்பட்ட பதினான்கு வகை பாலித்தீன் பொருட்கள் விற்பனை செய்வதில்லை தடை செய்யப்பட்ட பதினான்கு வகை பாலித்தீன் பொருட்கள் எவை என மாநகராட்சி ஆணையரிடம் எழுத்துப்பூர்வமாக வாங்கி அவை தவிர வேறு எந்த பொருட்களையுமே மாநகராட்சி ஊழியர்கள் பறிமுதல் செய்யக்கூடாது என உத்தரவாதம் பெற்று வணிக நிறுவனங்களில் தடை செய்யப்பட்ட பதினான்கு வகை பாலித்தின் பற்றிய விவரங்கள் பிளக்ஸ் பேனர்களாக ஒட்ட வேண்டும் மாநகராட்சி ஊழியர்கள் வரும்போது தடை செய்யப்பட்ட பதினான்கு வகை பொருட்கள் தவிர வேறு எதுவும் எடுத்துச் செல்லக்கூடாது என கூற வேண்டும் மீறும் மற்றும் மாநகராட்சி ஆணையரிடம் முறையிடுவது என முடிவு செய்யப்பட்டது இதனையடுத்து பழனி நகர அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் செயற்குழு உறுப்பினரும் பழனி நகர ஆயுர்வேத சிகிச்சை அளிப்போர் சங்கத்தின் தலைவருமான எஸ் ரவிச்சந்திரன் அவர்களின் தந்தையாரின் நினைவு தினமான இன்று பழனி பிபிஎன் மருத்துவமனையில் டாக்டர் கார்த்திக் டாக்டர் விமல்குமார் அவர்கள் தலைமையில் பழனி நகர அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் கௌரவ தலைவர் சுவாமியின் ஹரிஹர முத்து அவர்கள் தலைவர் ஜேபி சரவணன் அவர்கள் முன்னிலையில் கண்தான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிலையில் தமிழகத்தில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருகிறது உணவகங்கள் ஜவுளி கடைகளில் ஐம்பது சதவீத வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது